இப்போ இதே மாதிரி தான் நான் திருச்செந்தூரில் இருக்கும் பொழுது என்னுடைய பொறுப்பில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் வந்து கடற்கரையில் இருந்தது அதில் பூஜை வைக்கிறதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருப்போம் ஒரு மாதிரி அந்த வழக்கமாக பூஜை வைக்கிறவர் வந்து அவர் இல்லை அவர் ஏதோ காரணத்தால் வெளியே போயிட்டார் அப்போ அங்கே தங்கியிருந்த ஒரு சாதுவை பூஜை வைக்கிறக்காக சொல்லியிருந்தோம் அவருக்கு எண்பது வயசு அந்த சாதுக்கு அப்போ அவர் அதை அவர் ரெண்டு மூணு நாள் அவர் பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எப்படி உங்களுடைய லைஃப் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நான் வந்து ஆன்மீகத்தை தேடி நான் பதினேழு வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு இப்போ வயசு எண்பது ஆகுது இன்னும் எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார் அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ரேஞ்சில் இருக்கும் நாற்பது கூட குறையாக இருக்கும் அப்போது எங்களுக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்குது பிரதாபமாக இருக்குது என்னடா எண்பது வயசில் வந்து இன்னும் கிடைக்கலனே அழுகிறாரு நாம் என்ன இப்போ தான் ஆரம்பித்து அது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம் அப்போ இன்னும் பிரயாணம் எங்கெல்லாமோ பண்ணணும் போல தெரியாத பெரிய கஷ்டமான பிரயாணமாக இருக்கும்போல்லையாங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே கடைசியில் ஏதோ ஒரு நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை கற்பித்து நாமளும் நாமளே தலை பண்ணிக்கிட்டுற மாதிரி தான் உண்மையிலே நம்ம ஞானங்கிற பேரில் என்னத்தையோ தேடுறோம் எதையோ ஒன்றை விட்டுட்டு எதையோ ஒன்று தேடிட்டுருவோம் அந்த காலத்தில் நான் வந்து அப்போ பிஏ இருக்க டைம் அது ஃபைனல் இயர் முடிக்கும் பொழுது காலேஜில் இருந்து என்னை வந்து ஒரு ஊட்டியில் ஒரு கேம்புக்கு அனுப்பியிருந்தாங்க அப்போ இந்த மலைவாச ஸ்தலங்களுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு ஊட்டி மாதிரி கொஞ்சம் குளிரான பிரதேசங்களுக்கு போகிறது அதுதான் முதல் முறை அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக போயிருக்கும் பொழுது இந்த அங்கே அந்த நேரத்தில் இந்த காலத்து மாதிரி இந்த எண்ணெய் தேய்துகள் எல்லாம் வந்து ஆயிலெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடையாது அப்போ வந்து ஒரு எண்ணெய் த தலையில் தேய்க்கிற எண்ணெய்க்காக ஒரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கடையில் வாங்கிக்கிடலான்னு சொல்லி அப்போ அங்கே போய் பாட்டிலை கொடுத்து ஐயா கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டேன் அவர் பாட்டில் தூக்கி எடை திருப்பி தந்துட்டார் என்ன எண்ணெய் இல்லையா என்ன எண்ணெய் எனக்கு புரியல என்னடா பாட்டிலையும் வாங்க மாட்டாங்க எண்ணெயும் இருக்குங்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு புரியல பார்த்திங்கன்னா அங்கே எண்ணெயெல்லாம் வந்து பாரப்பாரையாக கட்டி கட்டியாக இருக்குது வெட்டி ஒரு வாழை இலையில் மடக்கி எண்டை தந்துட்டாரு இருந்தாங்க இப்போ நாம் வந்து ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் எண்ணெய்னா இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் எண்ணெய் அப்படி இருக்குது இதே ஊட்டியில்தான் என்ன ஒரு சம்பவம் அங்கே ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் வந்து தொட்டப்பட்டாசிகரம் பார்க்க போகலாம்னுட்டு சொல்லி ஒரு பஸ்லையோ கார்லேயோ கிளம்பி போகிறோம் ஒரு பஸ்ஸு போய் ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் நிற்குது நாங்கள் எல்லோரும் இறங்குறோம் அந்த இடத்துல ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருக்குது ஒரு பார்க் மாதிரி இருக்குது நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதில் இருந்து அப்படியே அந்த பார்க்கில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எதாவது டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே நேரம் போயிட்டுருக்கு அப்போ நான் அந்த லேடிகிட்ட கேட்குறேன் நாம் இப்படியே நேரத்தை பார்க்குறோமே இன்னும் தொட்டப்பட்டாசியத்தை நம்ம பார்க்கவே இல்லையே அது தொட்டப்பட்டாசிரியரத்தை நம்ம பார்க்க வேண்டாமா இப்போ சிகரம்னா நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு முச்சும் ஒரு மொகடு மாதிரி இருக்கும் நம்ம இதில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் டாப்பில் போய் நின்று பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டா சீரம் இது ஒரு பார்க் மாதிரி இருக்குது இதுதான் தொட்டப்பட்டா சேரமே இதுதான் தொட்டப்பட்டா சேரத்துக்கு மேலே தான் அந்த பார்க்கே அமைச்சிருக்கிறாங்க அது வரைக்கும் பஸ்ஸே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம கற்பனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலை முகடுனா எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் நம்ம வசிக்கிறோம்னா ஞானம்ங்கிறது அப்படி தான் இருக்குது நமக்கு ஏதோ ஒரு எட்டாக்கனியாக எங்கேயோ இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டம் ஒரு பிரமிப்பு தான் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க நிறையா இருப்பீங்க ஞானம் என்றால் என்னன்னுட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் என்ன தோணும் இப்போ அந்த காலத்தில் ராமகிருஷ்ணன் பரமஸர் சொல்லுவார் நான் எனக்கு வந்து காளி தேவி காட்சி கொடுத்தா ஒரே ஆனந்த பரவசத்தில் போயிட்டேன்னுட்டு சொல்லி ஒரு நிறைய ஞானிகளை பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பரவச நோடைய இணைச்சி ஒரு ப்ளீஸ் கான்சியஸ்னஸ் நானே ஆன்மான்ட்டு தெரிஞ்சுக்கிடணும் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம உடம்பெல்லாம் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு ம நர ஒவ்வொரு அணுக்கள்லையுமே வந்து அந்த ஒரு ஆனந்த ரசம் அப்படியே இதாகும் ஒரு பிலிஸ்கான்சியஸ்னஸோடு இருக்கணும் இங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருந்தாங்க அப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால் சரி அப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தேவ முயற்சிகள்லாம் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடலாம் இப்போ எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பரவச நிலைக்கு போய் சேர்ந்துடலாம் ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நாங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் தவ தியானங்கள் பண்ணினவங்களை பண்ணினவங்களுக்கு அனுபவம் தெரியும் ஒரு நல்ல தியானங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நல்ல தியானம் நல்லா செட்டாயிரும் மனசு அப்படியே ரம்யமாயிரும் ஒரு ஆனந்த பரவச நிலை அவங்களுக்கு ஏற்படுறோம் உண்மையிலே அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் அது என்னென்னு சொன்னால் ஒரு நாள் நீடிக்கும் ரெண்டு நாள் நீடிக்கும் சிலது மணிக்கணக்கில் நீடிக்கும் பிறகு நான் அப்படியே கீழே டவுன் ஆகிரும் அப்புறம் பழைய பூஸ்ட் பண்ணணும் அப்புறம் பழையப்படி அப்படியே டவுன் ஆகும் இப்படி தூரத்தை பிடிக்கிறது துரத்தை பிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் எல்லா ஆன்மீக வாழ்க்கைகளும் அப்படியே போய்ட்டுருந்துது அப்போ என்னென்னு சொல்ல சொன்னால் எதிர்பார்க்குறோம் பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் கிடைக்காமலே இருந்ததுன்னா பரவாயில்ல இது நம்மளால் முடியாதுன்னு கூட கை இது கிடச்சி கிடச்சி கை நடுவி போகும்பொழுது ஏதோ ஒன்று பண்ணி நம்ம பிடிச்சிடலாம் ங்குற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு பிறகு எத்தனையோ முயற்சிகளை என்னெல்லாமோ பண்ணி பல விதமான அணுகுமுறை பல விதமான பயிற்சி முயற்சி என்னெல்லாமோ பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து என்ன அனுபவத்தை தேடணுமோ எந்த அனுபவம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மகிட்ட இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி ஒரு பரவச நிலை எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலை தான் ஒரு ஆனந்த பரவச நிலை தான் தூங்கும்போது கூட நம்ம அந்த அது அது ஒரு கரையில் கண்ணியாக ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம எழும்புனாலும் அந்த இது அதில் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறவங்க ஃபீலிங் தான் இருக்கும் தூக்கத்துலையும் அது தான் இருக்கும் தூ விழிச்சாலும் அதுதான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலை ஆனால் இது அடுத்தவங்களுக்கு தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நம்மளை பொறுத்தளவுலாம் நமக்கு ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கும் அப்போ நமக்கு திருப்தி ஆகிட்டுது நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அது அடைஞ்சாச்சு இதோட நமக்கு ஆன்மீகங்கிறது முடிஞ்சிட்டுது இப்போ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது அப்படின்னு ஒரு சரி நல்லா இருக்குது ஓகே எல்லாம் முடிச்சிச்சு எல்லாத்தையும் நான் நம்ம நண்பர்கள்ட்ட கூட டெக்லேர் பண்ணியாச்சு ஆனந்த பரவசம் மேலே நடுவோம் அவங்களுக்கும் திருப்தி எல்லாருக்கும் திருப்தி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எங்கள் வீடு வீடு வந்து கிராமம் ஒரு கிராமத்தில் தான் வீடு இருந்தது எங்களுக்கு சில நிறையா தோட்டங்கள் உண்டு அப்போ இந்த தோட்டக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒரு தோட்டத்தை பார்க்குறக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருப்போம் எங்கள் வீட்டில் பால் மாடெல்லாம் உண்டு அந்த பால் மாடு வந்து பால் கறக்குற வரைக்கும் இங்கே இருக்கும் பாலுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தோட்டத்துக்கு அனுப்பி விட்ருவோம் அப்புறம் பழையபடி அது குட்டி போட்ட பிறகு பழையபடி இங்கே கொண்டு வந்து கட்டிடுவாங்க அப்போ அதே மாதிரி ஒரு முறை வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து அந்த அந்த மாடையும் கனி விட்டையும் கொண்டு வந்து கட்டியிருந்தார் கட்டிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து பழபடி பார்க்குறக்கு வந்திருந்தார் அவர் வரும்பொழுது என்னென்னு சொன்னால் நல்ல போதை இப்போ அங்கே கிராமங்களில் வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் குடிப்பாங்க அதை நாங்கள் கண்டுக்கிட்டுறதில்ல அவங்களும் நல்லா ஒன்றும் அநாகரிகமாக நடந்துக்கிட மாட்டாங்க எங்களை பொறுத்தளவில் அதனால் அவங்க நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அதனால் நல்ல போதையில் வந்தார் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த மாட்டை அவர் எங்கள் வீட்டில் தான் ஒன்று கட்டியிருக்கிறார் அந்த மாட்டை தடை விட்டுக்கிட்டு எப்போ நல்லா மெலிஞ்சி பெட்டியப்பான்னு சொல்லி தடை விடுறாரு ரெண்டு கண்ணிலேருந்து கண்ணீர் உண்மையில்ல மெலியும் செய்யலாம் ஒன்றும் செய்யலாது நல்லா தான் இருக்குது அவர் விட்டதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அது ஆனால் அவர் வந்து கண்ணீர் விட்டது வந்து நமக்கு யாருக்கா ஒருத்தரை பார்த்தானு சொன்னால் துக்கத்தினால கண்ணீர் விடுற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் ஒரு ஆனந்த கண்ணீர் அது அந்த ஒரு போதையில் வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை காட்டி அப்படி ஒரு கண்ணீர் விடுறாரு இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஆனந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது இது அவருக்கு அவர் போதைனாலே ஏற்பட்டிருக்கு ஆல்காலிக் எஃபெக்ட்னாலே ஏற்பட்டிருக்கு நமக்கு நேச்சுரலாகவே அது இருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் நம்மள பாதிக்காது எவ்வளோதான் பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது